வணக்கம். இது தி ஸ்டேஜ் டெலிவிஷன் வழங்கும் ஆனஸ்ட் ரிவ்யூ. இந்த ஆனஸ்ட் ரிவ்யூவில் நம்ம பார்க்க போகிற படம் ஜகமே தந்திரம். 2 மணி நேரம் 38 நிமிஷங்கள் டியூரேஷனில் நெட்ஃப்ளிக்ஸில் வெளிவந்திருக்கிற இந்த க்ரைம் த்ரில்லர் படத்தை பெற்றோர்களோட குழந்தைகள் பார்க்கலாம். தனுஷ், ஐஸ்வர்யா லக்ஷ்மி, ஜேம்ஸ் காஸ்மோ, ஜோஜு ஜார்ஜ் மற்றும் பலர் நடிச்சிருக்க இந்த படத்தை கார்த்திக் சுப்பராஜ் இயக்கியிருக்காரு. சந்தோஷ் நாராயணன் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்கார். தனி ஒருவனுக்கு இடமில்லாத இந்த ஜகத்தில் நிலையற்ற அகதிகளை சூழ்ச்சியால் அழிக்க நினைக்கிற வெள்ளையனை அவன் மண்ணிலேயே நின்று தந்திரமாக விரட்டி அடிக்கிற ஹீரோவுடைய சாகசங்கள் தான் இந்த படத்தோடைய ஒருவரி கதை. 3 தாதாக்களின் முக்கோண வியூகம் தான் இந்த படம். லண்டனில் இருக்கிற சிவதாசன்ற ஒரு தமிழ் போராளியை ஒழிச்சு கட்ட மதுரையில் இருக்கிற ஒரு லோக்கல் தாதாவான சுருளியை லண்டனுக்கு வரவழைக்கிறாரு பீட்டர் என்ற வெள்ளைக்கார இனவெறியன். 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைக்காமல் குறி வச்சு காய் நகர்த்தி விளையாடுற ஆடுபுலி ஆட்டம் தான் கதையுடைய மையக்கரு. ஆங்கிலம் தெரியாத சுருளியான தனுஷ் லண்டனில் போடுற ஸ்கெட்சும் அதில் அரங்கேற சம்பவங்களும் இடையில நாயகியோட காதலும் எதிரிகளோட மோதலும் தான் 2.5 மணி நேரம் விரிகிற திரைக்கதை. ஆரம்பத்தில் காரில் குண்டு வச்சு எதிரியை கொள்கிற சஸ்பென்ஸ் அதோட நிற்க, அதுக்கப்புறமா வர்ற பெரும்பாலான பிளாட்ஸ் எல்லாமே எளிதாக யூகிக்கும்படி இருக்கிறதுனால ஜோனருக்கான காரம் குறைவாக தான் இருக்குது. வடநாட்டு பாவமான ஒரு இளைஞனை ரயிலில் இரக்கம் இல்லாமல் துப்பாக்கியால் சுட்டுட்டு வரும்போது தனுஷ் முகத்தில் காட்டுற அந்த எக்ஸ்பிரஷன்ஸும் அதை தொடர்ந்து வர்ற ரக்கிட்ட ரக்கிட்ட பாடலும் தேவைக்கு அதிகமாக தோன்றினாலும் அந்த இசையும் குத்தாட்டமும் படத்துக்கு ஒரு கிக் ஸ்டார்ட் தான். கிராமத்திலிருந்து லண்டனுக்கு போகிற தனுஷ் அங்கே நடக்கிற சூட்சுமங்களை எல்லாம் மொழி தெரியாமலேயே தெரிஞ்சுக்கிற அதி புத்திசாலித்தனமும் பல குண்டுகள் உடம்பு முழுக்க தொலைச்சி ஏரியில் விழுந்தப்புறமும் வழக்கம் போல் ஒரு பிளாஸ்டரோட தாங்கி நடந்து டிஸ்சார்ஜ் ஆகிறதெல்லாம் இந்த ஓடிடி காலத்துலேயும் தேவையானு தெரியல. ஹீரோயிசம் கொஞ்சம் ஓவராக இருந்தாலும் தனுஷ் ரசிகர்கள் கைத்தட்டி ரசிக்கலாம். வெவ்வேறு லொக்கேஷன், வெவ்வேறு மொழி, ஏகப்பட்ட அடியாட்கள்னு கரடு முரடாக பயணிக்கிற திரைக்கதை கிளைமேக்ஸில் பார்வையாளர்களை களைப்பாக்கிடுது. தனுஷ் ஒரு லோக்கல் ரவுடியா, அருவா மீசை, நாட்டு துப்பாக்கி, வெடிகுண்டுன்னு கதாபாத்திரத்துக்கு கச்சிதமாக பொருந்திருக்கார் வழக்கம் போல். எனக்கு ராஜாவானா வாழுறேன், எதுவும் இல்லைனாலும் ஆளுறேன்னு சொல்லி தன்னுடைய கதாபாத்திரத்தை நியாயப்படுத்தியிருக்கார். ரொமான்ஸுக்கு பெருசாக இடம் இல்லைனாலும் கிடைச்ச இடங்களில் ஸ்கோர் பண்ணியிருக்காரு தனுஷ். இலங்கை தமிழ் பேசி ஒரு போராளியாக நடிச்சிருக்கிற ஜோஜு ஜார்ஜை தோற்றத்திலையும் பாடி லாங்குவேஜ்லேயும் இன்னும் கொஞ்சம் மெருகேற்றி சரியாக பயன்படுத்தியிருக்கலாம். வெள்ளைக்கார இனவெறியன் பீட்டராக நடிச்சிருக்கிற ஜேம்ஸ் காஸ்மோ ஒயிட் பவர்னு எழுதின வெள்ளைக்காரில் வந்து இறங்கி மாஸ்க் காட்டியிருக்கிற இடம் டைரக்டர்ஸ் டச். நாயகி ஐஸ்வர்யா லக்ஷ்மி ஒரு பாடகியாக தோன்றி ஒரு சோகத்தையே தனக்குள்ளே புதைச்சி வச்சு ஃப்ளாஷ்பேக் அவலங்களை எடுத்து சொல்கிற இடங்களில் தன்னுடைய பங்கை சிறப்பாக செஞ்சுருக்காங்க. முகபாவங்களில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தினா ஒரு ரவுண்ட் வரலாம். சரத் ரவி தனுஷுக்கு மொழிபெயர்ப்பாளராக வந்து பீட்டர்கிட்ட விழி பிதுங்கி நிற்கிற இடங்களில் சிரிக்க வச்சுருக்கார். கலையரசன் ஒரு ஆவேச இளம் போராளியாக பொருந்தியிருக்கார். தனுஷோட மதுரை நண்பர்களாகட்டும், இலங்கை போராளிகளாகட்டும், லண்டன் அடியாட்களாகட்டும், எல்லாருமே ஒட்டாமல் வந்து போயிருக்காங்க. கார்த்திக் சுப்பராஜின் கடின உழைப்பும் ஈடுபாடும் ஒவ்வொரு காட்சியிலையும் தெரியுது. ஸ்கிரிப்ட் டீடைலிங், காட்சி அமைப்பு, சம்பவங்களின் தொடர்புகள்னு பார்த்து பார்த்து பண்ணியிருக்காரு. இருந்தாலும் பெரிய ஹீரோக்களை வச்சு இயக்கிற இளம் இயக்குநர்கள் செய்தே ஆக வேண்டிய லாஜிக் காம்ப்ரமைஸை சில இடங்களில் செஞ்சுருக்கார். ஸ்ரேயாஸ் கிருஷ்ணா ஒளிப்பதிவில் லண்டனும் மதுரையும் கண்களுக்கு விருந்தா இருக்க விவேகர்ஷனுடைய படத்தொகுப்பு கதையோட்டத்தை தொய்வில்லாமல் கொண்டு போக உதவியிருக்கு. சந்தோஷ் நாராயணன் இசையில் குத்துப்பாட்டு கச்சிதம். பிஜிஎம் ஒவ்வொரு காட்சியுடனும் உணர்வு பூர்வமாக ஒன்றை வச்சுருக்கு. மொத்தத்தில் கொஞ்சம் காதல், கொஞ்சம் சென்டிமெண்ட், நிறைய ஆக்ஷன், பியூட்டிஃபுல் லொக்கேஷன்ஸ், அதோட ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கிற இந்த படத்தில் எதிர்பார்த்த திருப்தி இல்லைனாலும் தனுஷ் ரசிகர்கள் நல்லாவே ரசிக்கலாம். ஜகமே தந்திரம், துரோகம். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். மீண்டும் ஒரு ஆனஸ்ட் ரிவ்யூவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது சுரேஷ்குமார். நன்றி, வணக்கம்.